வணக்கம். தமிழக அரசியல்ல நிலவிக்கிட்டு இருக்கிற பல்வேறு நகர்வுகளுக்கு மத்தியில திமுகக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை உதயநிதி அவர்களுக்கு எந்த துறையை ஒதுக்கலாம் அப்படிங்கிறது தான். திமுக ஆட்சிக்கு வந்தப்பவே அமைச்சரவை நியமனத்தப்போ உதயநிதிக்கு பதவிகள் கொடுக்கப்படலான்ற பேச்சுக்கள் நிலவின நிலையில நேரடி அரசியலுக்குள்ள வந்த உடனே அமைச்சர் பதவியா, வாரிசு அரசியலா அப்படிங்கிற கேள்விகள் வலுவா எழும்புற காரணத்தை தாண்டி உதயநிதிக்கும் நிர்வாக ரீதியா கொஞ்சமாவது அனுபவம் வேணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் முதல்வர் ஸ்டாலின் ஒரு வருஷமா காத்திருந்தார் போல. அதன்படி உதயநிதி அவர்கள் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று ஒரு வருஷம் ஆகியிருக்கிற நிலையில இப்போ பதவி கொடுக்கப்படுறதுக்கான சரியான சூழல் நிலவரதாக உணரப்படுற நிலையில எந்த துறை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் கட்சிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. வர மே மாசத்தோட திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருஷம் முடிய போற நிலையில அதுக்கான கொண்டாட்டங்கள் நடக்க இருக்கு. இதையடுத்து ஜூன் அல்லது ஜூலைல உதயநிதிக்கு அமைச்சர் மகுடம் சூட்டப்படலாம்ன்றது அறிவாலய வட்டாரத்திலிருந்து வெளியாகி இருக்கிற தகவல். உதயநிதிக்கு எந்த துறையை கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில உதயநிதி அவர்களுக்கு உள்ளாட்சி துறையை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வர, அதுல இருக்கிற நிர்வாக சிக்கல்கள் வருங்கால பிரச்சனைகளை கருதி அந்த துறை வேண்டாம்னு சீனியர்கள் சொல்ல, சரி அவருக்கு உயர்கல்வித்துறையை கொடுக்கலாம்னு திமுக தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். உதயநிதி அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கிறது சம்பந்தமான இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, கலைஞர் இருந்தப்போ கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டப்போ அப்ப இருந்த சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் தங்களோட கருத்துக்களை தயங்காம சொன்னாங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலையில உதயநிதி அவர்களை பார்த்து சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் ஒதுங்கி போற நிலை தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டா அதிகாரம் இன்னும் அதிகமாகும், அதையடுத்து நம்மளோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள முணுமுணுத்துக்கிறதாக ஒரு தகவல். ஆக உதயமாகவிருக்கும் உதயநிதியின் அமைச்சர் அவதாரமும் அதன் பிறகான திமுகவின் உட்கட்சி விவகாரங்களையும் பார்ப்போம் பொறுத்திருந்து.